அனைவருக்கும் வணக்கம். இது அறுசுவை நேரம், சுத்த சைவம் தவிட்டாத சுவை. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது தினசரி சமையல். தினசரி சமையலில் நான் செஞ்சு காமிக்க போகிறது மைசூர் ரசம். இதுக்கான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? மைசூர் ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1/2 கப், சிகப்பு மிளகாய் 2, தனியா 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு 3 பல்லு பூண்டு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, வெள்ளத்துருவல் 1 டீஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, 15 பூண்டு பற்கள் வேக வைத்தது, எலுமிச்சப்பழ அளவு புளிக்கரைசல். மைசூர் ரசம் அப்படிங்கிறது நம்ம ரெகுலர் ரசத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இது வந்து குழம்பு மாதிரி திக்காக இல்லாமல் ரசம் மாதிரி ரொம்ப நீருக்கு இல்லாமல் இன்பிட்வீன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயாவது ஒரு நாள் வந்து நம்ம குழம்பு செய்யாமல் வெறும் ரசம் மட்டும் போகிறோம்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ரசம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு தேவையான அளவு பருப்பும் சேரும் இதில். இப்போ இதில் வந்து கொஞ்சம் பூண்டை வந்து வேக வச்சுக்கிறோம். இங்கே வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பூண்டு வச்சுருக்கேன். எப்போவுமே பூண்டு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. இது நான் ஆல்ரெடி பாதி வேக வச்சுருக்கேன். இப்போ திரும்ப இதில் வந்து வேக வைக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது 1/2 கப் அளவு துவரம் பருப்பு. இப்போ 1/2 அளவுக்கு துவரம் பருப்பை இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கேங்க. இதோட 2 பல்லு பூண்டு, 2 சிகப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா. நீங்கள் டபுள் த குவான்டிட்டி பண்ணிங்க எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக. இப்போ இதெல்லாம் கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில், அதாவது பாதி வெந்திருக்கணும், முழுசாக வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது, ஏன்னா நம்ம அதை அரைக்கணுங்கிறதுனால. இப்போ அது மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு ஆறிய பிறகு மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ நான் வேக வச்சு கொண்டு வந்துடுறேன். இது பாருங்கள், ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வேக வச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பருப்பு வந்து வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஆறிய பிறகு, ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு, நம்ம இந்த தண்ணியை, இதில் இருக்கிற தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச பிறகு இது மிக்சி கழுவின தண்ணி, இதையும் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து பூண்டு வெந்திருக்கோமா பார்க்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வேகிறப்போ இப்போ நம்ம கையில் தொட்டு பார்க்கணும், பூண்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதோட புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி சொல்லியிருக்கேன் இந்த அளவுக்கு ரசத்துக்கு, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி கழுவின தண்ணி இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணுங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நம்ம ரெகுலர் ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி திக்காக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா ருசியாக இருக்கும், அதுக்காக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி, ஆப்ஷனல். நாங்கள் போட்டு பழகிட்டதுனால அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் தாளிக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இதுக்கு நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் நல்லா உருகிடுச்சு, சூடாகிடுச்சு. தகுந்த அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டுறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இந்த பக்கம் ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். தாளித்து சேர்த்ததும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பு அணைச்சிடலாம்.
பாருங்க நல்லா கொதிக்குது, வாசனை நல்லா வருது. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ரசமெல்லாம் வந்து ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந்தால் போடுங்க, அதிகம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழம்பு மாதிரி இப்போ இது பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பொதுவாக இந்த மாதிரி ரசம் பண்ணுறப்போ இந்த சூட்டோடையே அப்படியே மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டாக்கா அதனுடைய மணமெல்லாம் அப்படியே அதில் உள்ளே இருக்கும். நம்ம மத்தியானம் சாப்பிட்றப்ப நல்லா சுட சுட அந்த அந்த கூடுதல் சுவையோடு அந்த மணத்தோடு இருக்கும். ஏன்னா நம்ம பெருங்காயம் சேர்த்துருக்கோம், இந்த தாளிச்ச சாமான்களுடைய மணத்தோடு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரசம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சூப் மாதிரியும் குடிக்கலாம். எப்படி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். மைசூர் ரசம் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க. கால் அழகு துவரம் பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. அதோட பூண்டு, ரெண்டு சிவப்பு மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஊறிய பிறகு அதில் மஞ்சத்தூளும் ஒரு சொட்டு நெய் விட்டு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு ஆற வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் இந்த வெந்த துவரம் பருப்பை அரைச்சிக்கோங்க. அந்த மீதி இருக்கிற தண்ணியை அதில் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. மீதி பூண்டு பல்லை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. அதோட புளிக்கரைசல், நம்ம இந்த அரைச்ச விழுது அதோட மிக்சி கழுவின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெல்லம், தகுந்த அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச பிறகு கடைசியாக கொஞ்சம் நெய்யில் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிட்டு சேர்த்திங்கன்னா மிக சுவையான மைசூர் ரசம் தயார். மிக சுவையான மைசூர் ரசம் தயாராகிடுச்சு. இதில் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் வந்து சூப் மாதிரி அப்படியே குடிக்கலாம். எப்படி குடித்தாலும் அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லோருக்கும் பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த பூண்டை வந்து தயிர் சாதத்தில் தொட்டுட்டு சாப்பிடுங்க. இந்த பூண்டில் இருக்கிற நல்ல மருத்துவ குணங்கள் வந்து இதய நோய் வராமல் பாதுகாக்கும் தன்மையுடையது. அலிசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால அதனால் பூண்டு சேர்க்கிற உணவு வந்து நம்ம அவ்வப்போது உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இந்த புதுமை சமையலில் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது பால்கோவா பாத். பால்கோவா பாத் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். பால்கோவா பாத் செய்ய தேவையான பொருட்கள்: சமைத்த அரிசி சாதம் 100 கிராம், 50 கிராம் சர்க்கரை சேர்க்காத பால்கோவா, பொடியாக அரிந்த பாதாம் பருப்பு விரும்பும் அளவு, பொடியாக அரிந்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, கிஸ்மிஸ் திராட்சை சிறிதளவு, ஏலக்காய்த்தூள் விரும்பும் அளவு, 2 சிட்டிகை குங்குமப்பூ, ரோஸ் வாட்டர் எனப்படும் பன்னீர் சிறிதளவு, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, நெய் தேவைப்படும் அளவு. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? இதில் வந்து பால்கோவா வந்து சர்க்கரை சேர்க்காத பால்கோவா சொல்லியிருக்கேன். ஒருவேளை சர்க்கரை சேர்த்த பால்கோவா தான் உங்களுக்கு கிடச்சிதுனாக்க சர்க்கரையினோட அளவை குறைச்சிடுங்க. நான் இன்றைக்கி வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தால் அதை வந்து மிக்சியில் பொடிச்சு சேர்க்கணுங்க. இல்லைன்னா கல்கண்டாக இருந்தாலும் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க, அப்படியே சேர்த்திங்கன்னா அது கரையாது. இப்போ வந்து நம்ம சாதம் நல்லா ஆற வச்சுருக்கணும், கொஞ்சம் குழைய வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து இதில் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா ஒன்று சேர்ந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாதம் வந்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் வந்து பச்சரிசி சாதம் எடுத்திருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனை பாஸ்மதி ரைஸ் கூட வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வைக்க வேண்டாம், தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆரிய சாதத்தோட இப்போ நான் சேர்க்குறது நாட்டு சர்க்கரை. இங்கே கல்கண்டு பொடி, பனஞ்சர்க்கரை, பனை வெல்லம் எது வேணால் சேர்க்கலாம். அரை அழகு ஏதாவது 100 கிராம் அளவுக்கு ரைஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட ஏலக்காய்த்தூள், இது குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துக்கிறேன். இது ரோஸ் வாட்டர், நம்ம பன்னீர்னு சொல்லுவோம் பாருங்கள், இதையும் ஊற்றிக்கிறேன். இது பால்கோவா. இது வந்து நான் சர்க்கரை போட்ட பால்கோவா தான் கிடச்சிதுங்க, அதை வாங்கியிருக்கேன். இங்கே நான் சொன்ன மாதிரி சர்க்கரை போடாத பால்கோவா யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டரு, இல்லைன்னா இது போட்டாக்க சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கணும். ஒன்றா
இது வந்து நீங்க ரெகுலர் சுகர் யூஸ் பண்ணீங்கனாக்க ஒயிட் கலர்ல வரும். இப்ப எல்லாருமே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாத்துக்குமே. இப்ப வாணலியில கொஞ்சம் நெய் ஊத்திருக்கேங்க. நெய் உருகிடுச்சு. இப்ப இதுல நான் சேர்க்க போறது பாதாம் பருப்பு. இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டிஷ்ஷு. அவங்க கொஞ்சம் கூடுதலாக தான் பருப்பு வகைகள் போடுவாங்க. உங்களுடைய விருப்பம் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். ஸ்பெஷல் அக்கேஷன்னு ஜாஸ்தி போட்டுக்கலாம். நான் முந்திரி பாதாம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு எந்த நட்ஸ் வீட்டில் வச்சுட்டாலும் அதை சேர்த்துக்கலாம். நல்ல முந்திரி பாதாம் வறுபட்டுருச்சுங்க. ஒரு நல்ல வாசனை வருது. இப்போ தணலை குறைச்சிட்டு இந்த சாதம் வச்சுருக்கேன் இல்லையா, இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இதெல்லாமே ரோஸ் வாட்டர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குங்க. அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இதில் வந்து எவாப்ரேட் ஆகணும். நம்ம இப்போ இதெல்லாமே சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் மிதமான தணலில் வச்சுருந்தோம்னாக்கா ரொம்ப கிளறி விடணுங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம சக்கரை பொங்கல் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா முதல்ல தளர இருக்கும், அப்புறமா கெட்டிப்பட்டுருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்சுருந்தோன்னாக்கா இதில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து அந்த ரைஸ் வந்து இழுத்துடும். அதுக்கு பிறகு நம்ம பரிமாறத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ இது ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இல்லைன்னா 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டேன். இப்போ நம்ம சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்ல ஒரு அந்த ரோஸ் வாட்டருனுடைய வாசனை, பால்கோவாவுடைய வாசனை நல்லா வருது. இப்போ இதை வந்து பரிமாற டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம். இது வந்து மார்கழி மாதம் பண்டிகை நாளில் எப்பவும் சக்கரை பொங்கல் தான் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணான்னா கூட இந்த ஸ்வீட் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து புதுமை சமையல் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு டிஷ்ஷையும் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பரிமாறினாக்க ஒரு பார்ட்டி டேபிளுக்கோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்பையோ ஒரு பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா. அதுக்காக இங்கே ஒரு மோல்டு வச்சுருக்கேங்க, சிலிக்கா மோல்டு. உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு பவுல் இருந்ததுன்னா நெய் பூசிட்டு அதில் போட்டுட்டு தலைகீழாக திருப்பலாம். இப்போ எப்பவும் அந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் வந்து நெய் பூசி வச்சுருக்கேன், இதை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சின்ன மோல்டு இருக்குது, இதுலேயும் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து தலைகீழாக திருப்ப போகிறேங்க. பாதாம் பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். பால்கோவா பாத் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. 100 கிராம் பச்சரிசியை நல்லா சாஃப்டாக குழைய வேக வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுடுங்க. இந்த சாதம் ஆறிய பிறகு அதோட நாட்டு சர்க்கரை, ஏலக்காய்த்தூள், குங்குமப்பூ, பன்னீர், பால்கோவா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கை விரல்களால் நல்லா பிசைஞ்சி விட்டுருங்க. ஒரு வாணலியில் கொஞ்சம் நெய் விட்டு உருக்கிய பிறகு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது வறுபட்ட பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கலவையை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடுங்க. அதுலேருந்து ஈரத்தன்மை வெளிவரும். குறைச்ச தண்ணலை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் வச்சிங்கனாக்க அந்த ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சப்பட்டு விடும். அதுக்கு பிறகு அடுப்பை அணைச்சிட்டு அதுக்கு மேலே நெய்யில் வறுத்த பாதாம் பருப்பை யூஸ் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணாக்க மிக சுவையான பால்கோவா பாத் தயார். பார்த்தாலே சாப்பிட தோன்றும் பால்கோவா பாத் ரெடி ஆகிடுச்சிங்க. எங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் லெட்டரை எழுதுறப்ப இது செஞ்சு பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்த்து எழுதுங்க. நிறைய ஆரோக்கியம் பற்றிய பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வந்திருக்காங்க கற்பகவல்லி மேடம். நமஸ்காரம்மா. வணக்கம் மேம். ஓகே, வெல்கம் டு த ஷோ. உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணிக்க போகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயமும் இருக்கலாம், தெரியாத விஷயமும் இருக்கலாம், ஆனால் நிறைய பேர் வியூயர்ஸுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கலாம்.
இன்னும் நான் இப்போ பார்த்த வரைக்கும் எங்கே போனாலும் நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து, நான் வந்து சுண்டல் சாப்பிட்டாக்க எனக்கு வந்து ஜீரணம் ஆகுறதில்ல, வயிற்று உப்புசம் வருது, இப்படியே வெக்களிச்சிட்டு வருது அப்படின்பாங்க. பருப்பு சாப்பிட்டாக்க, ஐயோ என் பருப்பா எனக்கு வேண்டாம், பருப்பு இல்லாமல் நான் சமைக்கிறேன் சாப்பிட்றேன் அப்படிங்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது டைஜஷனில் வந்து அது ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி தே ஃபீல். இதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் வந்து இங்கே வந்து துவரம் பருப்பு வச்சுருக்கேன், இந்த ஒரு ராஜ்மா சுண்டல் வச்சுருக்கேன், ஜஸ்ட்டு ஒரு ஒரு இதில் ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் என்ன? இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம். ஸோ இதில் வந்து இது வந்து பருப்பு வகை, அதாவது நீங்கள் துவரம் பருப்பு, சென்னாதால், அந்த கடலைப்பருப்பு அந்த வகையில் சாரும். இது வந்து பயிறு வகையில், அதாவது ராஜ்மா, கொண்டக்கடலை அந்த மாதிரி இதில் சேரும். ஹோல் லெக்யூம்ஸ் சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு ஆன்டி நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நம்ம உடம்புல வந்து சேரக்கூடாத ரெண்டு நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஃபைட்டேட்ஸ் அப்படின்னு சொல்றது, இன்னொன்று வந்து லெக்டின்ஸ். இது ரெண்டுமே ஒன்று வந்து ஒரு வகையான என்சைம், ஒன்னொன்று வந்து இன்னொரு வகையான ப்ரோட்டீன். இது ரெண்டுமே இதுல இருக்கு. எல்லா விதமான பருப்பு வகையிலையும் பயிர் வகையிலையும் இந்த ஃபைட்டேட்ஸ் லெக்டின்ஸ்ன்றது அதிக அளவுல இருக்கு. சோ எவ்ளோ புரோட்டீன் முக்கியமோ இது ரெண்டும் அவ்ளோ முக்கியம் இல்ல, அது வந்து நம்ம நீக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப அது நீக்கணும் அப்படின்னும் போது ரெண்டு நிறைய டிப்ஸ் வந்து இதுக்கு ஃபாலோ பண்ணலாம். மெயினா வந்து இதை கண்டிப்பா யாரும் வெறுமனே சாப்பிட போறது இல்லை, குக் பண்ணி தான் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? ஸோ குக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போற மெயின் ப்ராசஸ் வந்து ஊற வைக்கிறது. சரி, அப்படி இல்லைங்களா? ஸோ ஊற வைக்கணும்னும் போது இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாரும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம், இல்லை மேக்ஸிமம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறோம். ஸோ அப்படி அந்த மணி நேரம் கம்மி ஆகாத அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ்ன்றது வெளியில போறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போல்லாம் வந்து ராத்திரியே ஊற வச்சிடுவாங்க. ஸோ அந்த 24 hours ஆர் 12 hours சோக்கிங்ல இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ்ன்றது கம்ப்ளீட்டா வந்து கில் ஆயிடும். ஓகேங்களா? அதையும் தாண்டி இப்போ வந்து பிரெக்னன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளோட்டிங் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் எது கழிக்கிறது, இதெல்லாம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த சேஞ்சஸ்னால இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்குன்னா சில இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணலாம் மேம். இதில் நம்ம சமையல் அறையில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எதையெல்லாம் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ப்ளோட்டிங் வராமல் தவிர்க்க முடியும்? அதான் மேம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஊற வைக்கும் போது எலுமிச்சப்பழ ஜூஸ் ஓகேங்களா, ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் கூட போதும். இல்லைனா ஆப்பிள் சைடர் வினிகருங்கிறது இப்போ ரொம்ப காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க, ACV-னு சொல்கிறது. ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இஞ்சி, இஞ்சியை வந்து அப்படியே போடாம நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா நசுக்கி இடிச்சு அதில் போடுறது. ஸோ இதில் போட்டு மறுநாள் நம்ம சமைக்கும் போது அந்த வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, நல்லா அழுத்தி வாஷ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பயிரும் நம்ம போட்டதும் வந்து சேர்ந்து கை வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும், அந்த தண்ணியை ஊத்திடணும். திரும்ப ஃப்ரெஷ் வாட்டர் போடணுமா? ஃப்ரெஷ் வாட்டர் போடணும். ஏன்னா நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, ஊற வச்ச தண்ணிய நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிடணுமா, ஏன்னா வந்து அதுல நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடாதா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஸோ அதனால அது கண்டிப்பா வேண்டாம். இப்போ வந்து ப்ரெஷர் குக் பண்றோம், ப்ரெஷர் குக் பண்றப்பயும் அந்த இஞ்சி போடணுமா? இல்ல, வேண்டாம், தேவையில்லை. ஊற வச்சதுல போட்டா போதும், ஊற வச்சதுல போட்டா போதும். ஏன்னா டேஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ இஞ்சி போடும் போது மாறிடும் டேஸ்ட். ஒரு ஒரு சிலதுக்கு எந்த ரெசிபிக்கு தேவையோ அது போட்டா போதும். சுண்டல் மாதிரி பண்றதுக்கெல்லாம் நம்ம இஞ்சி போட்டா நல்லா போடலாம். எதுக்கு நல்லா இருக்கும், இதுல ஊற வைக்கிறதுல போடுறதுதான் மேம் மெயின். ஓகே. ஸோ இந்த மூணு இன்க்ரீடியன்ட் ஏதாவது ஒன்று நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல எது ஊற வச்சு நம்ம பண்ணாலுமே வந்து இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் சொல்ற ஃபைட்டேட்ஸா இருக்கட்டும், இல்ல லெக்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது ரெண்டுமே வந்து நீங்கிரும். ஸோ நீங்கும் போது நமக்கு அந்த ப்ளோட்டிங், அதாவது வயிறு உப்பிஷம் சொல்றது, இல்ல எது கழிக்கிறது, எந்த ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸும் வந்து வராது. இதையும் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு டிப் அப்படின்னா குக் பண்ணி சாப்பிட்றது. அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இந்த பயிர் வகையில் மெயினாக இந்த ராஜ்மா, கொண்டக்கொடலை இந்த மாதிரி வகையில் பாதி வேக்காடில் எடுத்துடுறாங்க. க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேல் தோல் வெடிக்கிற அளவுக்கு வேக வைக்கணும். ஆமாம், நல் அடுத்துனா நசுங்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த அளவுக்கு வேக வைக்கணும். அந்த மாதிரி வேக வைக்கும் போதும் இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸுங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கில் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து சுண்டல் பண்ணுறப்போ தண்ணியை வடிச்சிடறோம், அதே வந்து கிரேவி பண்ணுறப்ப அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாமா?
வேக வச்ச தண்ணிய வேக வச்ச தண்ணிய யூஸ் பண்ணலாம், ஊற வச்ச தண்ணிய தான் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பெருமையா பதில் சொன்னீங்க, எல்லாம் கரெக்டா சொன்னீங்க. எல்லாருக்குமே பார்க்குற வியூயர்ஸ்க்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்குமே இனிமேல் வந்து கேஸ் ட்ரபுள்னு சொல்லக்கூடாது, அதே நேரம் வந்து எனக்கு வயிறு உபசம்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்லுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் வந்து நல்ல மென்று உமை நீரை சேர்த்து நிதானமாக சாப்பிடுங்க, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வராது. இந்த ஷோக்கு வந்து இவ்வளோ தூரம் லைவ்லியாக நான் கேட்குற எல்லா கேள்விக்கும் பெருமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்த மூணு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போதும் போல் அறுசுவை நேரத்தில் எப்போதுமே வித்தியாசம் வித்தியாசமாக நிறையா எஜுகேட்டிவாக நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கான கேள்வி, போன வாரம் அறுசுவை நேரத்தில் நான் செஞ்சு காமிச்ச வத்தக்குழம்பில் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்தேன்? மறுபடியும் கேட்குறேன், வத்தக்குழம்பில் எந்த அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தேன்? இதுக்கான பதிலை எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டியன் 3173, எண் 48, ஜவஹர்லால் நேரு சாலை, இக்காட்டு தாங்கல், சென்னை 632. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வந்து பதில் அனுப்பலாம். எப்போதும் போல் உங்களுடைய முழு முகவரியும் ஃபோன் நம்பரும் அதில் இருக்கணும் கட்டாயமாக. உங்களுடைய சந்தேகம் ஏதாவது இருந்தால் அதையும் அதில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் 1 பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும். 1 நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். இந்த வாரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் 1 பரிசாக பெறுபவர்கள் திருமதி ஸ்ரீநிதி பொள்ளாச்சி, திருமதி மீனாட்சி சென்னை, திருமதி ரேணுகா கோயம்புத்தூர். ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர் ஸ்ரீமதி மஞ்சு சென்னை. அடுத்த வாரம் அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.